நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகத்திலேயே லாபகரமான தொழில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே தொழில் செய்யக்கூடிய நான் சொல்கிறேங்க ஊடகம் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஊடகத்தில் மக்களுக்கு செய்தி சொல்கிறதால மட்டும் பணம் சம்பாதிச்சிட முடியாது, சில ரெண்டாந்தர காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு. அந்த ரெண்டாந்தர காரியங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்ட ஊடகவியாளர்கள்கிட்டயோ இல்லை வந்து ஒரு பத்திரிகையாளர்கிட்டயோ கேட்டிங்கன்னா நல்லா சொல்லுவாங்க. ஆனால் பொதுமக்கள்கிட்ட அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுடைய தொழில் ரகசியம். ஒரு சினிமாவில் நடித்து கிடைக்கிற பணத்தை விட, ஒரு ஐபிஎல் போட்டியில் கலந்து கொண்டு கிடைக்கிற பணத்தை விட, ரெண்டாந்தர காரியம் செய்யக்கூடிய ஊடகவியாளர்களும் பத்திரிகையாளர்களும் இன்று நம் நாட்டில் ஏன் உலகம் முழுக்க பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அந்த ரெண்டாந்தர காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு உதாரணத்தோட நான் சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், மேற்கு வங்காளத்தில் அந்த அரசை சார்ந்த கட்சி அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு சொல்லி சொந்த மாநில மக்களை அடித்து துன்படுத்தக்கூடிய ஒரு காட்சியை நாம் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கற்பழிக்கப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க, கடத்தப்படுறாங்க, அவங்க வீடு அடிச்சு உடைக்கப்படுது, அவங்களுடைய தொழில் நாசமாக்கப்படுது, வேற வழி இல்லாம பக்கத்து மாநிலத்துக்கு ஓடி போறாங்க உயிர் பயத்தினால, பொழைச்சிட மாட்டோமோ அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு ஒரு அருவறுப்பான விஷயம், அபாயகரமான விஷயம் மேற்கு வங்காளத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு ஊடகத்துல அதை பத்தி வாயை திறந்து நீங்க பாத்தீங்களா? கிடையாது. குஜராத்திலேயோ உத்தரப்பிரதேசத்திலேயோ இல்ல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய ஏதோ ஒரு மாநிலத்தில் ஏதோ ஒரு மூலையில யாராவது ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல இருந்தா கூட, ஐயோ அம்மா ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, இதுக்கு அந்த மாநில அரசு தான் காரணம் அப்படின்னு 24 மணி நேரம் விவாதம் நடத்தக்கூடிய ஏதாவது ஒரு ஊடகம் மேற்கு வங்காள கலவரத்தை பற்றி இதுவரை பேசி நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்க முடியாது. அப்போ அந்த ஆதரவத்தில் கேரளாவை சார்ந்த ஒருவர் ஏசியா நெட் நியூஸ் அப்படிங்கிற தொலைக்காட்சிக்கு போன் பண்ணி, ஏங்க மேற்கு வங்காளத்தில் மக்கள் சாவுறாங்க, ஏங்க அதை பத்தி நீங்க வந்து நியூஸ் போட மாட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன அப்படிங்கறத பாத்துட்டு வாங்க. ஹலோ ஹலோ, ஏசியா நெட் நியூஸ் ஆണ്ടോ ട്രിവാൻഡ്രോ? അതെ. ഞാൻ കോട്ടയത്തുനിന്നാണ് സംസാരിക്കുന്നത്. ഞാൻ വിളിച്ചത് ഈ ബംഗാളിലെ ന്യൂസ് റിപ്പോർട്ട്സും അവിടുത്തെ വീഡിയോസും ഒന്നെന്താ നിങ്ങളൊന്നും കാണിക്കാത്തത്? മനഃപൂർവ്വം കൊടുക്കാത്തതാ. ഇവിടെ കോവിഡ് മാത്രമല്ലേ ഉള്ളൂ, കോവിഡ് മാത്രമേ നമ്മുടെ മുന്നിൽ നമ്മുടെ ബന്ധുക്കളും നമ്മുടെ സ്വന്തക്കാരും നമ്മുടെ അയൽക്കാരും ഒക്കെ പറഞ്ഞു വീണ് മരിക്കുകയും അവരടക്കം സ്ഥലമില്ലാതെ ഇരിക്കുകയൊക്കെ ചെയ്യുമ്പോഴേ, ഈ ബംഗാളിൽ വല്ലവനും മറ്റേ സംഗീത്കാരൊക്കെ സംഗീക്കാർക്ക് അടികൊണ്ടതിന് നമ്മൾ ഇവിടെ കിടന്ന് ബാളം കാണിച്ചിട്ട് കാര്യമില്ലല്ലോ. അവിടുത്തെ ജനങ്ങള് ഇന്ത്യൻസ് അല്ലേ? ഇല്ല 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 ഇല്ല, ഇന്ത്യയിലല്ല, അവര് പാകിസ്ഥാനിലെ. ഞങ്ങൾക്ക് ഈ വാർത്ത കൊടുക്കാനേ സമയമുള്ളൂ കേട്ടോ, നിങ്ങൾ വേണമെങ്കിൽ കണ്ടാ മതി. പാത്തീങ്ളാ, நம்ம மலையாளத்துல பேசியிருக்காங்க, அது என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். அந்த அம்மா கேக்குறாங்க, ஏங்க நீங்க மேற்கு வங்காளத்துல சாகுறவங்களை பத்தி நியூஸ் போட மாட்டீங்க, அங்க நடக்கிற கலவரத்தை பத்தி நியூஸ் போட மாட்டீங்கன்னு கேட்டா, அந்த ஏசியா நெட் நியூஸை சார்ந்த அந்த பத்திரிகையாளர் சொல்ற பதில் என்ன அப்படின்னா, மேற்கு வங்காளத்துல ஏதோ 4 சங்கிகள் சத்தா நாங்க ஏன் நியூஸ் போடணும், நாங்க போட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அம்மா கேக்குறாங்க, மேற்கு வங்காளம் இந்தியால கிடையாதா அப்படின்னு சொல்லி. கிடையாது, மேற்கு வங்காளத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பாகிஸ்தானியர்கள் அப்படின்னு அந்த ஏசியா நெட் நியூஸை சார்ந்த அந்த பத்திரிகையாளர் பதில் சொல்றாங்க. எவ்வளவு எவ்வளவு மனசுக்குள்ள எவ்வளவு கோபமும் பாஜக அப்படிங்கிற கட்சியின் மீது வன்மமும் இருந்தால், மனிதாபிமானமற்ற இந்த ஒரு பதிலை அந்த ஊடகத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த ஜேர்னலிஸ்ட் சொல்லியிருப்பாங்க. இது ஏசியா நெட்ல மட்டும் நடக்கிற விஷயம் கிடையாது, இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஊடகத்தில் நடக்கக்கூடிய அயோக்கியத்தனம் இது. பாரதிய ஜனதா கட்சியோ இல்ல உண்மையிலேயே மக்கள் பிரச்சனையை பத்தியோ கவலைப்படாம, அவங்க அவங்க சார்ந்த அரசியல் கட்சிகளை ஆட்சியில் அமர வைக்க கைப்பாவையாக செயல்படக்கூடிய வேலையை ஊடகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த செய்யக்கூடிய வேலையை தான் இரண்டாம் தரமான வேலைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இரண்டாம் தரமான வேலைகளை செய்வதன் மூலமாகத்தான் இந்த ஊடகவியாளர்கள் இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய வீடையும் காரையும் அவங்க சம்பாதிச்சிருக்கக்கூடிய பணத்தினுடைய கணக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா, நான் முன்னாடி சொன்னல, சினிமா நடிகர்கள், கிரிக்கெட் வீரர்கள், இப்படி
இன்னைக்கு அதிகமா சம்பாதிக்கிறவங்களை விட அந்த அந்த கணக்கு ரெண்டாம் தரம் வேலை செய்யக்கூடிய ஊடகவியாளர்கள்கிட்ட இருக்கும், அவ்வளவு பணம் இருக்கும். ஏன்னு சொன்னா மக்களை ஏமாத்துறாங்க, மக்களுடைய குரல் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. பொதுமக்கள் கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க மனசுக்குள்ள வந்து பொய்களை இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய வேலையை இந்த ஊடகம் செஞ்சிட்டு இருக்காங்க. அதன் மூலமாக கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிச்சு அவன் நல்லா இருக்கான், ஆனா அவன் சொல்ற பொய்யை கேட்டு ஏமாந்து போன நீங்க கடைசியில நடுத்தருவுல வந்து நிக்கணும். ஊடகத்தை கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. அந்த துறையில இருந்துகிட்டே நான் சொல்றேன், ஊடகத்தை கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. அரசியல்வாதிகளை விட மோசமானவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகவியாளர்கள். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம விழித்திருந்தால் நமது எதிர்காலம் பாதுகாக்கப்படும். நன்றி, வணக்கம்.